ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஜே சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உள்ளன் த்ரெட்டு வச்சு எப்படி ஃப்ளவர்ஸ் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ் பண்ணி ஒரு டெக்கரேஷன் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ரெண்டு கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர், அப்புறம் இது ஃப்ளவர் மேக்கிங் கம்பி. உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் மேக்கிங் கம்பி பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த ஃப்ளவர் மேக்கிங் கம்பி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் டேப் எடுத்திருக்கேன் ஒட்டுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கலர் உள்ளன் எடுத்துக்கிறேன். இந்த கலர் உள்ளன் எடுத்து இதை பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி கையில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நாலு விரலையும் வச்சு நான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 வரைக்கும் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதோட சென்டர், இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இதோட சென்டரில் முடிச்சு போட போகிறோம். சென்டரில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. சென்டரில் முடிச்சு போட்டுருங்க. சென்டரில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். இப்படி முடிச்சு போட்டுருங்க. சென்டரில் போட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது இடையில் வராது. இடையில் இழுத்து முடிச்சு போட்டுருங்க. நல்லா இழுத்து முடிச்சு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது எல்லாமே நல்லா பிரிச்சிருங்க. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி பிரிச்சிடணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி பிரிச்சிடணும். அதுக்கடுத்தது எல்லோ கலர். எல்லோ கலர் த்ரெட் எடுத்துகிட்டு எல்லோ கலர் த்ரெட்டை வந்து அதையும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இப்படி ரெண்டு விரலில் மட்டும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, எடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ளவர் மேக்கிங் கம்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளவர் மேக் கம்பியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த கம்பி இருக்கு இல்லையா, இந்த கம்பி எடுத்து அப்படியே வளைச்சி இதை வந்து இப்படி இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் நடுவில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி நல்லா எவ்வளோ டைட்டாக அதை ஃபோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஹோல்டு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பெருசும் சின்னதாக இருக்குல்ல, ஈவனாக வெட்டிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி வெட்டி எடுத்துடலாம். இப்படி இது பண்ணிடுங்க. நல்லா ஹோல்டு பண்ணிடுங்க.
இந்த கம்பிக்குள்ளே நம்ம இதை வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ளவரு, இந்த நல்லா இந்த கம்பியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பியை என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதோட சென்ட்ரு இதோட சென்டரில் கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா வந்துடும் உள்ள. இதோட சென்டரில் வச்சு இழுத்துருங்க. இழுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஹோல்ட் பண்ணி கட் பண்ணோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட். இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடும். அதில் அன்னீவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃப்ளவரை நல்லா அழுத்திட்டு, நம்ம ஆல்ரெடி க்ரீன் டேப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் டேப்பை இதெல்லாம் சுற்றிடணும். இந்த கம்பியில் ஃபுல்லாக இப்படியே சுற்றி எடுத்துடணும். கம்பியில் மட்டும் சுற்றுங்க, இந்த உள்ளன்னு த்ரெட்டும் இதில் மாட்டிக்கும். மாட்டாமல் கரெக்டாக பார்த்து சுற்றிக்கோங்க. இப்படி சுத்திடலாம். இப்போ உள்ளன் ஃப்ளவர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட். பாருங்கள், நம்ம உள்ளன் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் செஞ்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு கலர் ஃப்ளவர்ஸ். இதை நம்ம கலர் பேப்பர் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் பேப்பரில் வந்து லீஃப் கட் பண்ணி அதையும் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், க்ரீன் ஸ்ட்ரா. இந்த ஸ்ட்ராவில் வச்சு இந்த ஃப்ளவர் ஒவ்வொன்றையும் வச்சு சுற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவரை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம ஒரு ஸ்டெம் மாதிரி வச்சு அதில் வந்து இப்படி சுற்றிட்டே வரலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சு அப்படியே அதை ஜாயின் பண்ணி சுற்றிட்டே வர வேண்டியதுதான். இந்த ஃப்ளவர் மேக் கம்பியில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பி வந்து எப்படி வேணால் வளையும் ஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் வந்து ஐயோ இதில் வச்சுட்டா எப்படி வளைக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அது நல்லா வளையும். இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் வைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக சுற்றுங்க. நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதை வந்து இப்படி வளைச்சிக்கலாம். இந்த ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரியும், இதை இந்த சைடு ரொம்ப டைட்டாக சுற்றுனா ஸ்ட்ரா வளையும் உங்களுக்கு. இப்படி பண்ணி நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் இதிலெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய், சி யூ.